கார்பந்து ரசிகர்களை கவலையில் ஆழ்த்திய நேமார். அக்டோபர் 1 வரையிலான நிலவரத்தின்படி உயர்கல்விக் கழகங்களைச் சேர்ந்த 1.15 மில்லியன் மாணவர்களில் 951,739 மாணவர்கள், அதாவது 83% முழுமையாக கோவிட்-19 தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டுள்ளனர். அதேவேளையில் உயர்கல்விக் கழக பணியாளர்களில் 90%, அதாவது 117,721 பேர் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நுரைனி அகமத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். மலேசிய கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளிலும் கல்வி மையங்களிலும் கட்டாயம் மலாய் மொழி போதிக்கப்பட வேண்டும் என கல்வி 2வது துணை அமைச்சர் டத்தோ முகமது அலமின் இன்று மக்களவையில் அறிவித்துள்ளார். அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்துலக பள்ளிகளும் விதி விலக்கல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். கோலாலம்பூரிலிருந்து வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கை நோக்கிச் செல்லும் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து சீராகவும் கட்டுப்பாட்டிலும் இருந்தாலும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இன்று முதல் மாநிலம் கடக்கலாம் என்ற செய்தியை பிரதமர் நேற்று அறிவித்திருந்ததை தொடர்ந்து பலர் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். மின்சார வசதியின்றியும் வீடமைப்பு பிரச்சினையையும் எதிர்நோக்கியுள்ள சலாங்கூர் பந்திங்கில் உள்ள டூசுன் டுரியான் தோட்ட மக்களுக்கு உரிய தீர்வை வழங்க மாநில மந்திரி பசாரின் அலுவலகம் நீண்ட மற்றும் குறுகிய கால திட்டங்களை வரைந்து வருகிறது. அத்தோட்டத்தில் 1000 கிலோவாட் ஆற்றலை கொண்ட மின் உற்பத்தி இயந்திரம் தற்காலிகமாக பொருத்தப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பாளர்களின் பிரச்சினைகள் குறித்து விசாரித்து உதவிகளை வழங்க செந்தோசா சட்டமன்ற உறுப்பினரும் சிலாங்கூர் அரசின் சமூக தொடர்புக்கான சிறப்பு அதிகாரியுமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜுக்கு மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி உத்தரவிட்டுள்ளார். B50 தரப்பினருக்கான மொரட்டோரியம் எனப்படும் கடனை திரும்பச் செலுத்துவதற்கான தளர்வு, சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வட்டியில்லா மொரட்டோரியமை வழங்குவது குறித்து வங்கிகள் ஆலோசித்து வருவதாக நிதி 2வது துணை அமைச்சர் யமனி ஹபீஸ் மூசா தெரிவித்துள்ளார். வங்கிகளின் நிதிநிலை மற்றும் பங்குதாரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனி மூனிக்கில் மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காக அனைத்துலக கடப்பிதழை தற்காலிகமாக வழங்கும்படி அம்னோ தலைவர் டத்துஸ்ரி டாக்டர் அமத் ஜஹீத் அமிடி செய்திருந்த விண்ணப்பத்திற்கு ஷாலாம் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஊழல் தொடர்பில் 40 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள அவர் சிகிச்சைக்கு பிறகு நவம்பர் 21 அந்த கடப்பிதழை நீதிமன்றத்திடம் திரும்ப வழங்குவார் என அவரது வழக்கறிஞர் டத்து அமத் ஜஹீத் ஜைனால் தெரிவித்துள்ளார். 2022 கட்டார் உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கு பிறகு அனைத்துலக ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெற எண்ணம் கொண்டிருப்பதாக பிரேசில் தாக்குதல் ஆட்டக்காரர் நேமார் தெரிவித்துள்ளார். அப்போட்டிக்கு பிறகு தொடர்ந்து விளையாடுவதற்கான ஆற்றலும் உளவியல் ரீதியிலான பலமும் தமக்கு இருக்காது எனவும் நேமார் கூறியுள்ளார்.